என் அன்பு மாணவ செல்வங்களுக்கு எனது இனிய வணக்கம். இன்றைய தினம் நாம் கற்க இருப்பது இயல் இரண்டு கற்கண்டாகிய இலக்கணம். தலைப்பு வினை முற்று. இந்த வினை முற்று பாடம் வந்து ஒரு முக்கியமான பாடம். மாணவர்களே, இந்த பாடத்தை தொடக்கம் முதல் முடிவு வரை நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். வினை முற்று. இப்போ இதற்கு முதல் அந்த வினை முற்று பார்ப்போம். வினை சொல் என்ன, வினை என்றால் என்ன, அதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, வினைனா என்ன? செயல். நாம் செய்யக்கூடிய எந்த வேலை என்றாலும், செயல்கள் என்றாலும் அதன் பொருள் வினை. இப்போ பாருங்கள், இந்த செயல்களை படித்தான், ஆடுகின்றால், பறந்தது, சென்ற, கண்டு, இவைகள் எல்லாம் செயல்கள். அப்போ இதைத்தான் வினை சொற்கள் என்று நாம் சொல்லுகிறோம். படித்தான், ஆடுகின்றால், பறந்து, சென்ற, கண்டு, இவைகள் எல்லாமே வினை சொற்கள். அப்போ வினை சொல் என்றால் என்ன என்று கேட்டார்கள் என்றால், ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல். மீண்டும் பாருங்கள், ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல். எடுத்துக்காட்டாக, மயில் ஆடியது. ஆடியது என்பது ஒரு வினை சொல். மயில் அது ஒரு பெயர் சொல்னு வச்சுக்கிடுவோம். அப்போ மயில் ஒன்றன், ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் என்று இதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா வினை முற்று வந்துட்டோம். இப்போ இந்த வினை முற்று அல்லது முற்று வினை எப்படினாலும் சொல்லிக்கிறலாம். இப்படின்னா என்ன? படித்தான், ஆடுகின்றான், பறந்தது, முற்று பெற்று விட்டது. இந்த பொருள், நான் வாசிக்கின்ற இந்த வார்த்தை, இந்த சொற்கள் முற்று பெற்று விட்டன. அதனால்தான் இதற்கு வினை முற்று அல்லது முற்று வினை என்று சொல்லுகிறோம். இருந்தாலும் பாருங்கள், ஒன்றன் செயல் முற்று பெற்றதை வினை முற்று என்று சொல்லுகிறார்கள். சார், இப்போ வினை முற்று பொருள் முற்று பெற்ற வினை சொல்லை வினை முற்று அல்லது முற்று வினை. பொருள் முற்று பெறாத வினை சொல் இருக்குமானால் அவற்றிற்கு எச்சம் என்று சொல்வார்கள். பாருங்கள், சென்ற, கண்டு. அப்போ சென்ற மாணவன், அவனை கண்டு. அப்போ எச்சத்தில் நிற்கிது. அதனால் இது எச்ச வினை என்று சொல்லப்படுகிறது. இப்போ வினை முற்று இது வந்து எந்தெந்த இடங்களில் வருகிறது? ஐந்து பால் நமக்கே தெரியும். ஐந்து பால், மூன்று காலம், மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும். ஐந்து பால், மூன்று காலம், மூன்று இடம் இவை என்னென்ன என்பனவற்றை இப்போ பார்ப்போம். ஐந்து பால். வந்தான் ஆண் பால், வந்தால் பெண் பால், வந்தனர் பலர் பால், வந்தது ஒன்றன் பால், வந்தன பலவின் பால். மாணவர்களே புரிஞ்சுக்கிட்டீங்க? அடுத்தது பாருங்கள், மூன்று காலங்கள். அப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். படித்தான் இறந்த காலம், படிக்கின்றான் நிகழ்காலம், படிப்பான் எதிர்காலம். மூன்று காலங்களிலும் அடுத்து மூன்று இடங்களிலும் தன்மை முன்னிலை படர்க்கை. வந்தேன் தன்மை, வந்தாய் முன்னிலை, வருவான் படர்க்கை,
மூன்று இடங்களிலும் வினைமுற்று வந்திருக்கிறது. அப்போ வினைமுற்றின் வகைகளை நாம் கண்டுகொண்டோம். அடுத்தது பாருங்க, இந்த வினைமுற்று இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. இப்போ தெரிநிலை வினைமுற்று பாருங்க, செய்பவர் கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த ஆறனையும் வெளிப்படையாக உணர்த்துமானால் அது தெரிநிலை வினைமுற்று என்று சொல்லப்படுகிறது. அதன் எடுத்துக்காட்டு எழுதினால், எழுதியவர் யாரா இருக்கலாம், செய்பவர் மாணவி, கருவி தாளும் எழுதுகோலும், நிலம் பள்ளி, காலம் இறந்த காலம், செய்பொருள் கட்டுரை, செயல் எழுதுதல். இது வந்து அதன் மாணவர்களே, தெரிநிலை வினைமுற்றை பற்றி நாம் அறிந்தது போல குறிப்பு வினைமுற்றுனா என்ன அப்படிங்கிறதையும் நாம் அறிஞ்சுக்கிறோம். பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இந்த ஆறும் அந்த ஆறும் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. தெரிநிலை வினைமுற்று வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டுவதனால் அது தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றில் காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். இதுதான் குறிப்பு வினைமுற்று என்று சொல்லுகிறார்கள். அப்போ குறிப்பு வினைமுற்று எடுத்துக்காட்டாக பாருங்கள், பொருள் பொன்னன். அப்போ பொன்னன்னா பொன் செய்பவனாக இருக்கலாம், அந்த பொருளினுடைய பொருளை செய்பவனாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். இடம் தென்னாட்டார், காலம் ஆதிரையான். அப்போ சினை கண்ணன், பண்பு குணம். அப்போ வடிவம் அளவு நிறம் குணம் இவையெல்லாம் பண்பு என்று சொல்லப்படுகிறது. அதனால் பாருங்கள், கரியன் நிறம் பண்பு. தொழில் என்னது, எழுத்தன். இவ்வாறு குறிப்பிட்டு அப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பாக உணர்த்துவதனால் இது குறிப்பு வினைமுற்று என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பாருங்கள், ஏவல் வினைமுற்று. அடுத்தது வியங்கோல் வினைமுற்று, இரண்டு வகை இருக்கிறது. இப்போ ஏவல் வினைமுற்று என்றால் என்ன, ஒரு செயலை செய்யுமாறு தன் முன்னால் உள்ள ஒருவரை கட்டளையிடுவது, ஏவுவது. ஏவல் வினைமுற்று ஆகும். ஏவல் வினைமுற்று எடுத்துக்காட்டாக பாடம் படி, கடைக்கு போ, இது ஏவுதல். இந்த மாதிரி அடுத்தது பாருங்கள், இந்த ஏவல் வினைமுற்று ஒருமையிலையும் வரலாம், பன்மையிலையும் வரலாம், ஆகிய இரண்டு வகைகளிலும் இது வரும். எழுது ஒருமை, எழுதுமின் எழுதுங்கள் என்ற வார்த்தைக்கு எழுதுமின் என்ற ஒரு பன்மை வார்த்தை இருக்கிறது, அதனை பன்மை என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது பாருங்கள், வியங்கோல் வினைமுற்று. இந்த வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும். வினைமுற்றுக்கள் இரு திணைகளாகிய உயர்திணை அக்ரிணை ஆகியவற்றையும், ஐந்து பால்களாகிய ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஆகியவற்றையும், மூன்று இடங்களாகிய தன்மை முன்னிலை படர்க்கை ஆகியவற்றையும் உணர்த்துவனவாக அமைகின்றன. இந்த வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள் க, இயர், இயர் அல். அப்போ ஒரு வார்த்தையை ரெண்டாக பிரித்தோம் என்றால் முதல் பகுதி பகுதி என்றும் கடைசி பகுதி அல்லது ஈற்று பகுதிகளை விகுதிகள் என்றும் அழைப்பர். இங்கே வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள் வந்து ஈற்று பகுதிகளான க, இய, இயர், அல் என்பனவாகும். பாருங்கள், வாழ்க க, ஈற்று பகுதி வந்துருச்சு. ஒளிக க, ஈற்று பகுதி வந்துருச்சு. அப்போ வாழியர்
வால் இயர் இயர் ஈற்று பகுதி வந்துவிட்டது. இது வாழ்க வாழ்த்துதல், ஒழிக வைதல் திட்டுதல் பொருள்படுகிறது. வால் இயர் இதுவும் வாழ்த்து பகுதி. அடுத்து இது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு யாது பாருங்கள். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும், வியங்கோல் வினைமுற்று இருத்திணை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். இரண்டு, ஒருமை ஏவல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, வியங்கோல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. மூன்று, ஏவல் வினைமுற்றில் கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், வியங்கோல் வினைமுற்றில் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்களை உணர்த்தும். அடுத்து ஏவல் வினைமுற்று நான்காவது கடைசி விகுதி பெற்றும் பெறாமலும் வரும், வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும் என்பதாக இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. வினைமுற்று பாடங்களை மாணவர்களே நீங்களும் நன்றாக படியுங்கள். இதன் வினா விடைகளை நான் அனுப்பி வைக்கிறேன், அவற்றையும் எழுதி கொண்டு நீங்கள் படியுங்கள். நன்றி.